கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தினம் நமக்கு ஒரு முக்கியமான நாள். நம்முடைய தாய் நாடாகிய இந்திய நாட்டிற்கு இந்த நாள் சுதந்திரம் அடைந்த நாள். இந்த சுதந்திரத்தை பெற்று தந்த அருமையான தேசப்பிதாவாகிய மகாத்மா காந்தியடிகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதை காட்டிலும் இந்த உலகத்திலே உலக வாழ்க்கையிலிருந்து பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டெடுத்த அந்த உன்னதத்தின் சுதந்திரத்தை கொடுத்த வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்த நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த அன்பின் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். அன்பானவர்களே, சங்கீதக்காரன் சொல்கிறார் சங்கீதம் 16:5-6 கர்த்தர் என் சுதந்திரம், கர்த்தர் என் சுதந்திரம் என்று சொல்கிறார். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். உத்தமர்களின் நாட்களிலே சுதந்திரம் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். ஆனால் எத்தனை மக்களுடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனம் காணப்படுகிறது, எத்தனை மக்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் காணப்படுகிறது, போராட்டங்கள் காணப்படுகிறது. இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு மெய்யான விடுதலை, மெய்யான சுதந்திரம் வேண்டுமென்றால் அதற்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் சொல்லியிருக்கிறார், வேதம் சொல்கிறது 1 பேதுருவின் புஸ்தகம் 5:5 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, தேவனுடைய பலத்தினாலே இரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய கரத்தினால் தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற நமக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, நமக்காக ஒரு சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அன்பானவர்களே, கொலோசியர் நிருபம் 3:23-24 வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று. ஆம் அன்பானவர்களே, இந்த கொஞ்ச காலம் 1 பேதுருவிலே வாசித்தது போல், 1:6-7 வாசித்தது போல் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த துன்பம் பட வேண்டிய நாட்கள் கொஞ்ச நாட்கள். அந்த துன்பத்திலே நாம் அவசியமாய் பங்கு பெறும் பொழுது நிச்சயமாகவே நமக்கென்று வைக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆகவே நாம் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, அவருக்கு ஊழியம் செய்வதனாலே, அவரை நாம் நம்பி வாழ்வதனாலே நாம் அந்த சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை நாம் கர்த்தராலே பெற்றுக்கொள்கிறோம் என்ற அந்த அறிவு நமக்கு வேண்டும் என்று எங்கே பக்தன் பவுல் சொல்கிறார். ஆகவே அது மட்டுமல்ல, நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்வோம், மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யும் பொழுது அந்த மெய்யான சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே கர்த்தர் இந்த பூமியிலே
நாம் சுதந்திரமாய் வாழவும் பரலோகத்தில் இருக்கிற சுதந்திரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நம்மை அனுதினமும் அந்த இரட்சிப்புக்கு ஏற்ற அந்த கரத்தின் மகிமையினாலே நம்மை நிரப்பி வழிநடத்துவாராக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த சுதந்திர தினத்தின் இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சுதந்திரத்தை நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்தியா பெற்றிருந்தும் அநேகமாயிரம் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த மெய்யான சுதந்திரத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த இரட்சிப்புக்கு ஏதுவாக உம்முடைய பிள்ளைகளை நடத்தும். இரட்சிப்பின் கரம் அந்த சுதந்திரத்தை கொடுப்பதாக வழி நடத்தும் அப்பா. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.